இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள karuvarai.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ கொடுக்க போகிற தலைப்பு வந்துட்டு இன்றைய இளைஞர்களுக்கு அல்லது இளைய சமுதாயத்திற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு. அதனால் பார்க்குற பெரியவங்களாகட்டும் இல்லை சிறியவர்களாகட்டும், நீங்கள் இந்த தொகுப்பை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க. சரி, என்ன அப்படி சொல்ல வர்றோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பலருக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கோம், பலரும் வந்துட்டு நோயில் அகப்பட்டுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலே வந்துட்டு பாதி நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லது பாதி பணத்தை அதில் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தான். உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடலில் உள்ள வெப்பத்தின் காரணமாகவே ஏற்படுகின்றது. ஒன்று அதீத வெப்பம் அல்லது வெப்பமே இல்லாத நிலை, இரண்டுனால தான் வந்துட்டு உடலில் பிரச்சனைகள் ஏற்படுது. இதில் அதிக பிரச்சனையை நம்ம எப்போ சந்திப்போம் அப்படின்னா, உடலில் அதிக வெப்பம் வருது அப்படிங்கும் போது, உங்கள் உடலோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கும் போது எல்லா பிரச்சனையும் நம்ம வந்துட்டு அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற நிலைக்கு ஆளாயிடுறோம். சரி, இப்போ இதை தீர்க்கிறதுக்கும் இளைய சமுதாயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பெரும்பாலுங்க இதில் ஓப்பனாக சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சு வழியுது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, திருமணமான ஆண்களும் பெண்களும் தனது குழந்தை பேருக்காக வந்துட்டு ஆஸ்பத்திரியவே அல்லது மருத்துவமனையே சார்ந்திருக்கின்ற நிலைமை நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு வர்றதை எல்லாரும் கண்கூடாக பார்த்துருக்கோம். இதில் பார்த்தோன்னா ஏன் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா, முறையற்ற உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தாலும், உடலோட வெப்பநிலையை சீராக பராமரிக்காததும் அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. சரி, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். நம்ம சித்தர்கள் கூறின மாதிரி அல்லது நம்ம முன்னோர்கள் கூறின மாதிரி வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது கட்டாயம் இருந்தே தீரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். எண்ணெய் குழி என்னென்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினைப்போம். நம்ம இருக்கக்கூடிய இந்த டைட் ஷெடியூலில் வந்துட்டு அந்த ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான விஷயமாக தான் போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாதனால என்னாகுது, உடல் வெப்பம் அதிகமாகுது, பெண்களுக்கு கருப்பையிலும் அந்த வெப்பம் அதிகமாகுது. அப்படிங்கும் போது வந்துட்டு அந்த குழந்தை கருக்கூடல் அப்படிங்கிறதே வந்துட்டு அந்த இடத்துல பிரச்சனையான விஷயமாக மாறிடுது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு போய் அதுக்கப்புறம் செயற்கை முறை அல்லது நிறைய விஷயங்களுக்கு போயிட்டு தான் அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வந்துட்டு உடலை சரியாக பராமரித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாக வராது. சரி, இரண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியாச்சு. அது குளிக்கிறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. சுத்தமான நல்ல நிலையில தான் வந்துட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு பல் வந்துட்டு பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெயை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் வடிகட்டிட்டு ஆறுனதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா உடல் வந்துட்டு குளிர்ச்சியாகும். அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை தேய்க்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களோட தொப்புள் பகுதிக்கும் உங்களோட பெருவிரல் கால் பெருவிரல்லையும் அதை தேய்ச்சிங்கன்னா உங்களோட உடம்பு வந்துட்டு அந்தளவுக்கு குளிர்மையடையும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இது சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட வழிகாட்டுதல் வாங்கிக்கலாம். இல்லை இதெல்லாம் போட்டு என்னால் குளிக்க முடியாது அப்படின்னா, சாதாரணமானாச்சு நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலும் தேய்ச்சிட்டு வாரத்துக்கு இரண்டு முறை வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் குளிர்ச்சி அடையும். இதனால் மட்டும் உடலில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமானா, குளிச்சு பாருங்கள், சரியாகலைன்னா கேளுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதோட மருத்துவ பலன் வந்து அந்த அளவுக்கு, உங்களோட உடலை வந்துட்டு கரெக்டான வெப்பநிலையில் அது வந்துட்டு பராமரிச்சது அப்படின்னா உங்களுக்கு வர்ற கிட்டத்தட்ட 75% ஆஃப் நோய்கள் வந்துட்டு வராமல் போயிடும். உங்கள் உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக கூற முடியும். இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு இது கட்டாயம் தேவை. பெரும்பாலும் எண்ணெய் குளியலை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அவாய்ட் பண்ண பண்ண மருந்து மாத்திரைக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இயற்கை முறைக்கே மாறிக்கலாம். இயற்கை முறையை பின்பற்றினா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல, இரண்டு நாள் எண்ணெய் குளியலை வந்துட்டு ட்ரையல் பாருங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். எல்லா பலனுமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நன்றி. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: சக்திக்கு தனது உடலின் சரிபாகத்தை கொடுத்த சிவரூபத்தின் பெயர் என்ன? மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். சக்தி தேவிக்கு தனது உடலின் சமபாகத்தை கொடுத்த சிவரூபத்தின் பெயர் என்ன? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். தர்மபூமி, நம்ம தமிழ்
நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.